தஞ்சை அருகே பள்ளிவாசல் ஜமாத் தலைவருக்கு மண்டையோடு பார்சலில் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சையை அடுத்துள்ள முகமது பந்தர் பள்ளிவாசலின் ஜமாத் தலைவராக உள்ள முகமது காசிம் என்பவருக்கே மண்டை ஓடு பார்சலில் வந்துள்ளது. திருச்சியிலிருந்து வந்த பார்சலில் மனிதனின் மண்டை ஓடு இருந்ததால் அதிர்ச்சியடைந்த முகமது காசிம் தஞ்சை மற்றும் திருவையாறு போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து மண்டை ஓட்டை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 மணி அளவில் எனக்கு ஒரு பார்சல் வந்தது. 7 மணிக்கு வாங்கி கொண்டேன். அதை காலையில் 12:30 பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு தலை இருந்தது. அதுக்கு போலீஸுக்கு இன்டிமேஷன் கொடுத்தோம். போலீஸ்காரங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். விவசாயியாக இருப்பதால் தமக்கு யார் பார்சல் அனுப்பப் போகிறார்கள் என்று தன் மகனிடம் பார்சலை பொறிக்கச் சொன்னதாக முகமது காசிம் கூறியுள்ளார். பார்சலை அனுப்பியது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.